ஹாய் ஹலோ, வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி வைப்ஸ். இட்ஸ் சண்டே மார்னிங். என்னடா வெறும் சிக்கன் மட்டன்னு சாப்பிட்றோமே, ஒரு சேஞ்சுக்கு நுரையீரல் கோட்டோட லங்ஸ் சாப்பிட்லான்னு என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. அதை க்ளீன் பண்ணியும் வச்சுட்டாங்க. என்னோடய பையனுக்கு ஈரல் கோட் லிவர் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு வந்தாங்க. இப்போது அதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஈரலில் குக்கரில் வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அதை மூடி வச்சு வேக வச்சுட்டு ரெண்டு விசில் வர வரைக்கும். நுரையீரல் நல்லா கட் பண்ணி பீசஸாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் லெமன் ஊற்றி தூள் உப்பு போட்டு அதை நல்லா பெசரி ஒரு 15 to 20 minutes அதை வந்து ஓரமாக வச்சுக்கலாம். ஸோ தட் அது எல்லாமே சாரணும் அப்படிங்கிறதுக்காக குக்கர் தேவையான பொருட்களை கட் பண்ணி வச்சிடலாம். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் ருசியாக இருக்குங்கிறதுனால சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு 20-25 சின்ன வெங்காயம், தக்காளி 1 தக்காளி, 4 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கிட்டேன். அப்படியே ஈரலுக்கு தேவையான கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் தக்காளி எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். ஈரல் நல்லா வெந்துருச்சு. ஈரல் வேக வச்சு அதே குக்கரை யூஸ் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், சோம்பு தூள் இல்லைன்னு சோம்பு நசுக்கிட்டு அந்த வாசனை நல்லா வருங்கிறதுக்காக அண்ட் கருவேப்பிலை பிச்சு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டாச்சு. தக்காளி நல்லா வதங்கினப்புறம் குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரக பவுடர் அண்ட் பெப்பர் கொஞ்சம் அண்ட் கொஞ்சம் கரம் மசாலா. இது நல்லா போட்டு வதக்கிட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு லெமன் போட்டு வச்சிருந்த நுரையீரலை அப்படியே டைரெக்டாக இதில் போட்டுருங்க. அதில் இருந்த கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் அதையும் எடுத்து போட்டுருங்க. இங்கே எக்ஸ்ட்ரா தண்ணி நிறையெல்லாம் ஊற்ற தேவையில்லை. 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா நுரையீரல் ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே தண்ணி நிறையா சுரக்கும். ஸோ இதுவே கிரேவி மாதிரி தான் ஆகும். குக்கர் மூடி போட்டு ஒரு 7 விசில் வச்சிடலாம். விசில் வரதுக்குள்ளார என் பையனுக்கு தனியாக ஈரல் ஃப்ரை பண்ணிட்டேன். எண்ணெய் சூடானதும் சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். என் பையனுக்குங்கிறதுனால நான் மிளகாத்தூள் யூஸ் பண்ண மாட்டேன், பெப்பர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ பெப்பரும் ஜீரகத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். ஈரல் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் குழந்தைக்கு கொடுக்குறதா இருந்ததுன்னா கொஞ்சம் சின்ன பீஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஃபர்தராக கொடுக்க ஆரம்பிங்க. வதங்கினோடனே ஈரலை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஈரல் வேக வச்ச தண்ணியும் எடுத்து கொஞ்சம் ஊற்றி அதையும் நல்லா கொஞ்சம் கிரேவி மாதிரி ஆக்கிட்டேன். ஸோ தட் சாதத்தில் பிசைஞ்சு குழந்தைக்கு கொடுக்கும் போது அது கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால. இல்லை, நம்ம நுரையீரலை பார்ப்போமா. கிரேவி பார்த்திங்கன்னா சம கலரில் இருக்குது. நம்ம தண்ணி கொஞ்சமாக தான் ஊற்றணும், ஆனால் நுரையீரல் தண்ணி நிறையா வந்திருக்கு. ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி விட்டு பார்த்திங்கன்னா கிரேவி ரெடி. இவ்வளோ தாங்க சிம்பிள் டிஷ். நாங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறோம், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.